மூவி வந்து பார்த்தீங்கன்னா, படம் வந்து ஒரு டைம் பார்க்கலாங்க, ஹாலிவுட் ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. படத்துடைய மகாபாரதத்தில் கதை, மகாபாரத ராமாயணம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. குரு துரோணாச்சாரியார் இருக்கார் இல்லைங்க, மகாபாரத குரு துரோணாச்சார மகன் அஸ்வத்தாமன பேஸ்ட் ஸ்டோரி தான் இது. இடையில் ராமாயணமும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு டைம் பார்க்கலாங்க. ஆமாங்க, கமல் பார்ட் ஒன்ல கமல் ஒரு சீன் வராரு, கொஞ்சம் சீனு பார்ட் கிளைமேக்ஸ் வராரு. பார்ட் டூ வருதுங்க இந்த படத்தில். அதுதான் ஆமாம், 3D படம் தாங்க, ஃபுல் அண்ட் படம் 3D தான். மியூசிக் சுமாராக தான் இருக்கணும், பெருசாலாம் இல்லை. படம் ஒரு டைம் பார்க்கலாம், பொறுமை வேணும். இந்த படம் பார்க்கறது கொஞ்சம் பொறுமை வேணும், அப்போ தான் படம் புரியும். பிரபாஸ் வந்து கடைசியில் கர்ணன் ரோலை கொண்டு வந்துட்டாங்க. கர்ணன் ரோல் வந்து பிரபாஸ் வராரு. ஃபுல்லாக கிராஃபிக்ஸ், கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் நொறுக்கியிருக்காங்க. பொருட்செலவுன்றதெல்லாம் சும்மா எல்லாம் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான். கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் எந்த அளவுக்கு முடியுமோ நொறுக்கு நொறுக்கு. டெக்னாலஜி தான், ஃபுல்லாக டெக்னாலஜி தான். ஒரு டெக்னாலஜி நல்லா தெரியுது பார்க்க, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி நல்லா தெரியுது. ஒரு டைம் பார்க்கலாம் ஜஸ்ட், அவ்வளோதான். படம் பார்க்க பொறுமை வேணும். நல்லா வந்துருக்கு. இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா வரணும் தமிழ் சினிமாவுக்கு. மகாபாரதம் யாரும் புக்கும் படிச்சிருக்க மாட்டாங்க, அதில் சீரியலாக போட்டு அதையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த படத்தை பார்த்தா வேற லெவல் கூசுமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓட செகண்ட் ஹாஃப் எக்ஸலண்டா இருக்கு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் படம் வந்து குழந்தைகள் பார்க்குற படங்க, குழந்தைகளுக்கு பார்க்குற அம்சங்கள் நிறைந்த படம். நாங்கள் எங்க மாதிரி ஆளுங்க பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப, அதாவது பார்த்தீங்கன்னா எதுவுமே நம்பிக்கை படத்தின. ஆமாம், எதுவுமே நம்ப நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு பார்க்குற மாதிரி. கமல் வந்து ரெண்டே ரெண்டு சீனு தான், ஃபஸ்ட் ஒரு சீனு லாஸ்ட் ஒரு சீன் வராது. மற்றபடி எல்லாம் குழந்தைங்க பார்க்கலாம், பெரியவங்க பார்க்க முடியாது, பொறுமை பத்தாது. குழந்தைங்களுக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்கும். நன்றி ப்ரோ, நல்லா இருந்துச்சு மூவி. ஒரு தடவை பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு, செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல ஃபஸ்ட் ஹாஃபோட. அப்புறம் கமல் வந்தது செகண்ட் ஹாஃப்ல ஒரு தடவை வராரு, ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு தடவை வராரு. அப்புறம் அமிதாப் பச்சன் தான் எனக்கு தெரிஞ்சு ஹீரோவாக வராரு. பிரபாஸ் கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. அமிதாப் பச்சன் லீடு வந்துட்டு செகண்ட் ஹாஃப், செகண்ட் பார்ட்டு கொடுத்துருக்காங்க லீடு. நல்லா இருந்துச்சு படம், ஒரு தடவை பார்க்குறோம். ஒன்ஸ் சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ, என்னால் கிடைக்கும். கமல் சார் எப்படி பண்ணியிருக்காரு? அருமையாக பண்ணியிருக்கேன் ப்ரோ, கடைசி ஃபைனல் இருந்து சூப்பராக இருக்கும். நிறையா இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் ஓகேவா? பக்காவாக இருக்கும், மோர் தேன் எக்ஸ்பெக்டேஷன், நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். பிடிச்சிருக்கா? ஆ, சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு கம்பேக் தானே சலார் இல்லை. இந்த படம் பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் ஆனால் வருத்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் வருத்து. ஆ, கிளைமேக்ஸ் வந்துட்டு, கிளைமேக்ஸ் தான் கூஸ் பம்ப்ஸ். இன்டர்வலும் நல்லா இருந்துச்சு. ஆ, லீடு கொடுத்துருக்காங்க கமல். அடுத்ததே கமலோட செய்கை தான் போல இருக்கு. செகண்ட் பார்ட்டில் தான் கமலோட செய்கை. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் வந்துட்டு கமல் வராரு, ஆனால் வந்துட்டு ஒரு சீனில் ஒரு சீன் மட்டும் தான் வராரு. செகண்ட் ஹாஃப்லேயும் ஒரு சீன் தான் வராரு, ஆனால் கிளைமேக்ஸில் தான் வந்துட்டு கமல் யார் அந்த மாதிரி காமிக்கிறான். நல்லாச்சு. ஆ, ஓகே, படம் ஓகே, நல்லா பார்த்து. ஆ, கமல் நல்லா தான், சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டி வெயிட்டிங் பயங்கரமாக. ஓகே ப்ரோ, ஒர்த்து ப்ரோ, எதிர்பார்த்து ஒர்த்து ப்ரோ. ப்ரோ அவரும் பயங்கரம் ப்ரோ, சொட்டா கூட முடியல அவரெல்லாம். இருக்கு ப்ரோ, லீட் இருக்கு, தாராளமாக வரலாம். பார்த்தாச்சு ப்ரோ, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. மல்டிபிள் ரோலா இருக்கு, இவங்க விஜய் தேவர் கொண்டா இருக்காங்க, மல்டிபிள் ரோலா இருக்கு. படம் சூப்பராக இருக்கும். ஆ, ஹாலிவுட் ஸ்டைல் இருக்குது. நம்ம பிளாக் பேந்தரு எல்லாருமே வந்துட்டு போகிறாங்க. ஆ, கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த தமிழ் ஆடியன்ஸுக்கு கரெக்டாக இருக்குது. அது நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு படம் வந்தது இப்போ தான் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு. இவர் கம்பேக் கிடைக்கும், அந்த பாகுபலி மாதிரி அவருக்கு எந்த படம் தொட்டாலும் கம்பேக் கிடைக்கும். பட் அதை தாண்டி இந்த சலார் அது மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா
ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்கெல்லாம் வந்த வாட்டி தான், அவங்கெல்லாம் வந்த வாட்டி தான் படமே சூடு பண்ணிக்கலாம். ஆமாம், பார்ட் டூவில் தான் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிக்கிறாங்க. அவங்களோட ரோலு செகண்ட் ஹாஃப் தான் ஃபுல்லாக, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் யாருக்கும் எந்த வேலையும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் எல்லாத்துக்குமே வேலை. கிளைமேக்ஸ் தான் மெயின், கிளைமேக்ஸ் தான் மெயின். அதை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடறாதீங்க. ஏன்னா நிறைய கேமரா, ஆ நான் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பயந்துட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன் தேட்டரில். இது எப்படா படம் முடியும், என்னென்னா படம் இது, நம்ம எதாவது வேறு ஏதாவது படத்துக்கு வந்து உட்காந்துட்டோமான்னு யோசிக்கிட்டோம். பட்டு செகண்ட் ஹாஃபில் பின்னிட்டேன். ஆ, லீடு கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக தான் எல்லாத்துக்குமே, எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. அது வந்து பார்ட் டூ வந்தால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஆ, ஒர்த் டு வாட்ச். 10 8.5 கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்க அந்தளவுக்கு இல்லை, கேட்சியாக இல்லை, அதனால தான்.